Hello viewers, I am Maitli. In the 10th max numbers and sequence exercise 2.1 order 9th sum in the video la paakalam question paarenga. A positive integer when divided by 88 gives a remainder 61. What will be the remainder when same number is divided by 11 nu kuduthirukanga. So ipo avanga kuduthirukkuradhu divided by remainder appdin kuduthirundanga la namma vandu by Euclid division lemma moolama dhaan ezhuda porom. என்னன்னா ஏ இஸ் ஈக்குவல் டு அதோட ஃபார்முலா தெரியும் ஏ இஸ் ஈக்குவல் டு பி கியூ பிளஸ் ஆர் வேற ஆர் இஸ் கிரேட்டர் தன் ஆர் ஈக்குவல் டு ஜீரோ லெஸ் தென் பி. ஸோ இந்த ஃபார்முக்கு இது எழுதுறதா இருந்தால் நம்மளுக்கு ஏ தெரியாது, எனக்கு ஏ தான் நம்ம ஏ கொடுக்கல. ஏன்னா ஏதோ ஒரு நம்பர் டிவைடட் பை 88 டிவைடட் பை 88னா இதுதான் நம்மளோட பி. ஸோ 88 பி கோஷியன்ட்டு தெரியாது ப்ளஸ் ரிமைண்டர் வந்து 61 அவங்க கொடுத்துருக்காங்க. ரிமைண்டர் வந்து 61. ஸோ அவங்க கொடுத்துருக்கிறத நான் அப்படியே எழுதிட்டேன். இது ஒரு நம்பர் பாசிட்டிவ் நம்பர் வென் டிவைடட் பை 88 கிவ்ஸ் அ ரிமைண்டர் 61 கொடுத்துருக்காங்க. கோஷன் நம்மளுக்கு தெரியாது. இப்போ என்ன கேட்டிருக்காங்கன்னா இதே நம்பர் இதே ஏ தான் வரப்போகுது. வென் டிவைடட் பை 11னு சொல்லியிருக்காங்க. நம்ம எதுவாக இருந்தாலும் டிவைடட்னு வந்துச்சுன்னா அது இந்த இடத்துல போடணுன்றது நம்மளுக்கு தெரியும். ஸோ 11 இன்ட்டு சம்திங் வரணும் ப்ளஸ் ரிமைண்டர் வரப்போகுது. அந்த ரிமைண்டர் என்னவாக இருக்கும்னு கேட்குறாங்க. ஸோ இது ரிமைண்டர் 11 வருது, சாரி டிவைடட் பை 11 வருதுனால எனக்கு இந்த ரெண்டுத்துலேருந்தும் நான் 11 காமனாக எடுக்கணும்னு நினைப்பேன். ஆனால் இங்கே பார்த்தீங்கன்னா 11 காமனாகவே இல்லை, இது வந்து 61 இருக்குது. ஸோ இது நியரஸ்ட்டு 11 டேபிள்ஸில் என்ன வரும்னு பார்த்தீங்கன்னா 11 5s 55 11 6s 66 அது வந்து ஜாஸ்தியாகிடும். ஸோ இதுக்கு கம்மியான ஒரு நம்பர் என்ன அப்படின்னு யோசனை பண்ணனா 11 டேபிள்ஸில், ஏன்னா 11 கொடுத்ததுனால 11 டேபிள்ஸில் யோசனை பண்ணால் 11 5s 55. அப்போ நான் இதை எப்படி மாற்றி எழுதலாம்னா 88 cube ப்ளஸ் 55 ப்ளஸ் 6. இப்போ 61 நான் அப்படி பிரித்து எழுதிக்கிறேன். 55 ப்ளஸ் 6, ஏன்னா எனக்கு 11 காமனாக எடுத்தே ஆகணும். ஒரு விஷயம் பி இன்ட்டு கியூ வரும் ப்ளஸ் ஆர் வரணும், பி தான் அந்த டிவைடட் பை. அப்போ டிவைடட் பை இங்கே கொடுத்துருக்குறது 11. அப்போ 11 இன்ட்டு ஒரு கோஷியன் ப்ளஸ் ரிமைண்டர்னு வர்றது தான் நம்ம இந்த ரிமைண்டர் அவங்க கேட்டிருக்க ரிமைண்டராக நம்ம எழுத முடியும். அதனால் என்ன பண்ணுறோன்னா இது 11 டேபிள்ஸில் வரா மாதிரி, 11 கொடுத்ததுனால 11 டேபிள்ஸில் வரா மாதிரி இதை நம்ம பிரித்து எழுதிக்கிறோம். இப்போ இது ரெண்டுத்துல இருந்தோம் நான் என்ன காமனாக எடுக்கிறனால 11 காமனாக எடுக்க முடியும். ஸோ 11 காமனாக எடுத்தால் ஏ இஸ் ஈக்குவல் டு 11. ஏன்னா இதுவும் 11 டேபிள்ஸில் போகும், இதுவும் 11 டேபிள்ஸில் போகும்னு உங்களுக்கு தெரியும். அதனால தான் இது 11 டேபிள்ஸில் போகிற மாதிரி பிரித்து எழுதியிருக்கோம். இதுலேருந்து நான் 11 காமனாக எடுக்கிறேன். காமனாக எடுக்கிறேன் அப்படின்னா இது 11 × 8 = 88 இல்லையா, 11 எடுத்தேன்னா பேலன்ஸ் 8 இருக்கும். ஸோ இது 8 cube ஆகிடும் ப்ளஸ் இதுலேருந்து 11 காமனாக எடுத்தால் 11 5s 55 ஆகிடும் ப்ளஸ் 6. இப்போ இது இந்த ஃபார்முக்கு வந்துருச்சிங்களா. கோஷியன்ட் நம்மளுக்கு என்ன வேணால் இருக்கலாம், இந்தக்குள்ளே நம்மளுக்கு கோஷியன்ட் என்ன வேணால் இருக்கலாம். ஸோ கோஷியன்ற ஒரு விஷயம் நம்மளுக்கு தேவையில்லை, ப்ளஸ் ரிமைண்டர்ன்ற ஒரு விஷயந்தான் தேவை. டிவிசிபிள் பை 11 வந்துருச்சு, 11 இன்ட்டு போட்டாலே இது டிவிசிபிள் பை 11 தான். ஸோ 11 இன்ட்டு சம்திங் ப்ளஸ் ரிமைண்டர் அப்படின்னு வந்ததுனால இங்கே ரிமைண்டர் பார்த்திங்கன்னா தேஃபோ அவங்க ரிமைண்டர் கேட்டிருக்காங்க. நம்மளுக்கு ரிமைண்டராக இங்கே வந்திருக்கிறது 6. ஸோ ரொம்ப ஈஸி தான். நம்ம எந்த டேபிள்ஸில் போகுது எதால் டிவைட் பண்ணுறோம் அப்படின்னு நினைக்கிறோமோ அதை நம்ம காமனாக எடுத்தே ஆகணும். இது காமனாக இல்லாததுனால காமனாக இருக்க நம்பராக இதை பிரித்து எழுதிக்கிட்டு அதுக்கப்புறம் காமனாக எடுத்தோன்னா ப்ளஸ்ஸு பக்கத்தில் இருக்கிறது தான் நம்மளோட ரிமைண்டராக இருக்கும். அதுதான் கேட்டிருக்காங்க. அவ்வளோதான் இந்த சம். தேங்க்யூ.